ஹாய் ஆல், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். யூஸ்வலாக கேக் செய்யும்போது முட்டை அண்ட் பட்டர் சேர்ப்பாங்க. முட்டை சேர்க்கறனால கேக் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும். அதே மாதிரி பட்டர் சேர்க்கறனால கேக்குக்கு நல்ல ஒரு டெண்டர்னஸ் கொடுக்கும். பட் முட்டை பட்டர் இது ரெண்டுமே இல்லைனாலும் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ஒரு கேக் ரெசிபி. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பவுலில் ஒரு கப் மைதா, அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் உப்பு, 1/2 கப் வாசனை இல்லாத எண்ணெய், 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2-3 ட்ராப் ரோஸ் மில்க் எசன்ஸ், 1/4 கப் காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். யூஸ்வலாக கேக் செய்யும்போது அடியில் மைதா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நம்ம பாலை ஒரேடியாக சேர்த்தோம்னா கன்சிஸ்டன்சியும் நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கலருக்கு 2 ட்ராப் ரோஸ் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பாலை திருப்பி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பேட்டரில் எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேக்கோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்காது. ஸோ லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட கேக் பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கேக் மோல்டில் மாற்றிக்கலாம். கேக் மோல்டு ஸ்கொயர் ஒரு சர்க்கிள் ஒரு ஹார்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவி மைதா மாவு தூவி டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் இது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா மேலே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா 2-3 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஏர் பபிள்ஸ் செட்டில் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஓடிஜிக்கு மாற்றிடலாம். ஓடிஜியை 10 நிமிஷம் 160 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கேக் மோல்டை மாற்றிட்டு 160 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக் பார்த்தீங்கன்னா நல்லா பேக்காய் வந்துருச்சு. இப்போ நான் கேக் மேலே எங்கிட்ட இருந்த க்ரீம் சேர்க்குறேன். ஆஸ் யூஷுவல் கேக் மாதிரி ஃபுல்லாக இதை அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டாப்பில் மட்டும் க்ரீமை அப்ளை பண்ணி லெவல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒன்லி ஃபார் 10 மினிட்ஸ். அப்புறம் இது மேலே ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் பிஸ்தாஸ் தூவிக்கலாம். ஆர் எனி நட்ஸ் நீங்கள் வந்து அது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கேக் பார்த்தாலே தெரியுது ரொம்ப சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருக்குது. இப்போது நான் இந்த கேக்கை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். எங்கிட்ட லெஃப்ட் ஓவர் க்ரீம் இருந்துச்சு. அது கூட நான் ரோஸ் மில்க்கையும் சேர்த்து அந்த ரோஸ் மில்க் அண்ட் க்ரீம் சேர்த்த பாலை இதுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கேக் அண்ட் ரோஸ் மில்க் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ஹெவன்லியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.